நேயர்களே, இன்னையோட வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2:28. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்குமே அவருடைய ஆவி, அவருடைய பரிசுத்த ஆவி நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் ஊற்று போகிறார். நம்ம அப்போஸ்தலர் 2:17 இதான் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பீப்புள் வில் சி விஷன்ஸ், யுவர் யங் சில்ட்ரன் வில் ப்ராஃபஸை அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதே மாதிரி தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நம்ம ஒவ்வொருத்தர் மேலே வரும்போது நம்மளுமே தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறோம், நம்ம ப்ராஃபஸை பண்ண போகிறோம், இயேசப்பாவோட சத்தத்தை அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ க்ளோஸாக நம்ம கேட்க போகிறோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் சுவாமி, அவங்களுடைய ஆவி இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். நம்ம லூக்கா 11:13 இதான் வாசிக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இந்த வசனத்தின்படி நம்ம ஏசப்பாட்ட எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏசப்பா நம்மளை நிரப்புவார். அது மட்டும் இல்லை, நம்ம அவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி, ஏசப்பா எனக்கு இந்த ஆவி கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி, எனக்கு இந்த ஆவி என்ன என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்காக நன்றி சுவாமி அப்படின்னு நம்ம நன்றி சொல்லும் போது அந்த ஆவி நமக்குள்ள நிரம்பி நிரம்பி நம்ம அவரை மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளுமே அவரை மாதிரியே நம்ம மாற ஆரம்பிப்போம். நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிப்போம். நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் ரெவலியூஷன், ஒரு தடவை வாசிக்கும் போது வித்தியாசமாக கர்த்தர் பேசுவார், இன்னொரு தடவை வாசிக்கும் போது அந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமாக வித்தியாசமாக நம்ம கர்த்தர் நம்மள்ட்ட பேசுவார். ஸோ இன்றைக்கி இந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம கர்த்தர்கிட்ட ஜபம் பண்ணி நன்றி சொல்லி இயேசுப்பாட்டை பெற்றுக்கொள்வோம். ஏசப்பா இந்த வசனத்துக்காக நன்றி சுவாமி, இந்த வசனம் சொல்கிறதுபடியே நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய பரிசுத்த ஆவி வரப்போகிறதுக்காக நன்றி சுவாமி. லார்ட் தேங்க்யூ ஃபார் யூ கோயின் ஃபில் தம் வித் யோர் ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர். ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த பரிசுத்த ஆவி மூலமாக அவங்க தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறதுக்காக நன்றி சுவாமி, அவங்க உங்களுடைய சத்தம் கேட்க போகிறதுக்காக நன்றி சுவாமி, அவங்க ஒவ்வொருத்தரும் விஷன்ஸ், அவங்கள ஒவ்வொருத்தரும் ப்ராஃபஸை பண்ண போகிறதுக்காக நன்றி சுவாமி. லார்ட் தேங்க்யூ ஃபார் யூ ஆர் வித் அஸ் ஃபாதர். எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே நிரம்பட்டோம் சுவாமி. எங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட அப்படியே க்ளோஸ் ஆக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சுவாமி. ஈஸ்வர நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி ஏசப்பா உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்ப போகிறார்.